ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு நாள் ஒரு அம்மையார் பெரியவா தரிசனத்திற்காக வந்தார். அதிக கூட்டம் இல்லாத நேரம். அம்மாவின் கண்களில் ஒரு ஏக்கம், ஆவல், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை எல்லாம் தெரிந்தன. குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள், வியாதி, வெக்கை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி 7-8 வருஷமாகியும் குழந்தைகள் இல்லை. இன்னொரு பெண்ணுக்கு வயது எகிரி கொண்டே போகிறது. சரியாக வரன் கிடைக்கவில்லை. பையனுக்கு படிப்பு வரவில்லை. பண கஷ்டம் இன்னும் என்னென்னவோ. எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் ஒன்றுக்கும் ஒரு பலனும் கிடையாது. என்ன செய்யணே தெரியல. கஷ்டமோ தீரணும், பெரியவதான் வழிகாட்டணும்னு பவ்யமாக சொன்னாள் அந்த அம்மா. அதன் பிறகு அந்த அம்மாவிற்கான உபதேசத்தை பெரியவா வழங்கினார். நித்தியம் சால கிராமம் பெருமாள் திருவாராதனம் செய்து திருமஞ்சன தீர்த்தம் சாப்பிடணும். ஏகாதசி என்று உபவாசம், பால், பழம், கிழங்கு சாப்பிடலாம். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் 12 திருமண் இட்டு கொண்டு திருவாராதனம் செய்யணும். மறுநாள் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமாகவே திருவாராதனம் செஞ்சு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பாராயணம் செய்யணும். தினமும் ஒரு பசுமாட்டுக்காவது ஒரு கைப்பிடி அளவு புல் தரணும். இப்படியெல்லாம் செஞ்சா கண்டிப்பாக சர்வ பிராச்சித்தம் உண்டாகும்னு பெரியவா சொன்னாராம். பெரியவா மெல்ல மெல்ல வார்த்தைகளை கூறி உபதேசத்தை முடித்தபோது அந்த அம்மா உதடுகளை மடித்து அழுகையை அடக்கி கொண்டு கண்கள் பழிக்க நின்றார். பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்கும்னு பெரியவாவை நல்ல வழி காட்டியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். பிரசாதம் பெற்றுக்கொள்ளும் போது அவரது முகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். மற்றொரு சம்பவம், செல்வந்தரான பக்தர் ஒருவர் தன்னுடைய காரியமாக தன்னுடைய காரில் ஒருவரை வெளியூர் அனுப்பி வைத்தார். துரதிருஷ்டவசமாக அந்த கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார். பக்தருக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு அளவே இல்லை. தன்னால் ஒரு குடும்பத் தலைவரை இழந்துவிட்டதே என்று கூனி குறுகி நின்றார். எவ்வளவோ பண உதவி செய்தார், ஆனால் அதர் எதற்கும் அவர் ஈடுகட்ட முடியவில்லை. தனக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது. நேரே பெரியவரிடம் வந்தார். பெரியவா அன்பர் சொல்லிய எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டார்கள். அதன் பிறகு பேசிய பெரியவா, கார் விபத்து அப்படிங்கிறது தெய்வாதீனமா ஏற்பட்டிருக்கு. உன் எண்ணத்துல கல்மிஷன் இல்லை, இருந்தாலும் உன் மனசுல ஒரு குறுகுறுப்பு வந்துருச்சு. முதல்ல சேது ஸ்நானம் செய். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தெருவில் போற ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடு. நித்தியம் கண்டிப்பா சிவதரிசனம் பண்ணியே ஆகணும். ஒருவேளை சாப்பாடு, சிவன் கோயில பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே இரு. இதெல்லாம் பண்ணு, பழிபாவம் போவும். கண்டிப்பா பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்க மறந்துடாத. உன்னோட பிரம்மகதி தோஷம் நீங்கும்னு சொல்லி முடிச்சாராம். இதை கேட்ட பிறகுதான் அந்த பக்தருக்கு நிம்மதியே வந்தது. அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பொருள் உதவி பண உதவி செய்தாலும் குடும்பத் தலைவரை இழந்த ஒரு குடும்பத்திற்கு தான் ஆளாகிவிட்டோமோ என்ற பழிபாவம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கான ஒரு வழியை பெரியவா கூறினார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.